ஸ்ரீமுஷ்ணத்தில் பகவான் ஸ்தாபித்த நித்திய புஷ்கரணி. ஸ்ரீமுஷ்ணம் விருதாச்சலத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஸ்ரீமுஷ்ணம். சிதம்பரம், விழுப்புரம், நெய்வேலி, பன்ருட்டி, உளுந்தூர்பேட்டை போன்ற இன்ன பிற ஊர்களிலிருந்தும் நிறைய பஸ் போக்குவரத்து உள்ள ஸ்ரீமுஷ்ணத்திற்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் விருத்தாச்சலம்தான். ஸ்ரீமுஷ்ணம் ஒரு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். யாராலும் நிர்மாணிக்கப்படாமல் தானே தோன்றுவது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பது. மானுடர்கள் ஒன்று சேர்ந்து சத்காரியங்கள் செய்து அதன் மூலம் அமையப்பெறும் க்ஷேத்திரம் மானுஷ க்ஷேத்திரம். ரிஷிகள் தவம் புரிந்து அதன் மூலம் புகழ் பெற்றிருந்தால் அது ஆஷ க்ஷேத்திரம். தேவர்கள் தவமியற்றி கீர்த்தி பெற்றிருந்தால் அது தேவ க்ஷேத்திரம். முக்தி அளிக்கக்கூடிய வல்லமை எந்த க்ஷேத்திரத்திற்கு உண்டோ அது சித்த க்ஷேத்திரம் என க்ஷேத்திரங்களை வகைப்படுத்துகின்றது ஸ்ரீ வராக புராணம். பொதுவாக இவ்வகை க்ஷேத்திரங்கள் உயர்ந்ததுதான், எனினும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் இன்னும் சற்று மேலானவை என்பர். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் 108 உண்டு என்று சிலர் சொன்னாலும் 8 க்ஷேத்திரங்கள் மகத்தான சக்தி உள்ளவை என ஸ்ரீ வராக கவசத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், வேங்கடாத்ரி, சாலக்கிராமம், நைமிச்சாரண்யம், தோயாத்ரி, திருநீர்மலை, புஷ்கரம், பத்ரிகாசிரமம் என்பது வராக கவசத்தில் வரும் வரிசை. ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், வேங்கடாத்ரி, அகோபிலம், நரநாராயணம், சாலக்கிராமம், புருஷோத்தமம், தோதாத்ரி என்பது வராக புராண கணக்கு. எந்த கணக்குப்படி இருப்பினும் மிக முக்கியமான 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திர வரிசையில் ஸ்ரீமுஷ்ணம் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்திலும் 4ஆம் பாகத்திலும் ஸ்ரீ வராக சுவாமியினுடைய அவதாரம் பற்றி பார்த்தோம். அதாவது ஹிரண்யாட்சகன் கடும் தவம் செய்து தன்னை தேவரும் மனிதரும் யாரும் வெல்ல முடியாதபடிக்கு வரம் பெற்றிருந்தார் என்பதையும், அந்த வர பலத்தினால் அடங்காத ஆட்டம் போட்டு பூமி என்று ஒன்று இருந்தால்தானே தேவர்களும் மற்றையோரும் இருப்பர் என்று, நீரும் நிலமுமான பூமியை ஆகாச திரவியம் என்னும் கடலுக்கடியில் சென்று ஒழித்து வைத்தான் என்பதையும், ஸ்ரீமன் நாராயணர் வராக வடிவெடுத்து ஆகாச திரவியம் என்னும் கடலுக்கடியில் சென்று ஹிரண்யாட்சகனுடன் போரிட்டு அவனை மாய்த்து பூமியை தனது கோரை பற்களில் ஏந்தி வெளியில் வந்தார் என்பதையும், அப்படி பூமியை நிலைநிறுத்தி அந்த பூமிக்குள் ஓரிடத்தில் சென்று அமர்ந்தார் என்பதையும் விரிவாக பார்த்தோம் அல்லவா? அப்படி அமர்ந்த இடம்தான் இப்போதைய ஸ்ரீமுஷ்ணம். அப்போது ஸ்ரீ வராக சுவாமி கால் வைத்த இடம் பெரிய பள்ளமாகியது. வேர்க்க விறுவிற்க ஸ்ரீ வராக சுவாமி வந்து அமர்ந்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட போது வியர்வையெல்லாம் வழிந்து அந்த பள்ளத்தில் நிரம்பி நித்திய புஷ்கரணி என்னும் பெயரோடு இன்றும் விளங்கி வருகிறது ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்தில். இந்த நித்திய புஷ்கரணியில் ஸ்ரீ லக்ஷ்மி சாநித்தியம் உள்ளது. ஏனெனில் பொதுவாக நாம் சிரமப்பட்டு உழைக்கும் போதுதான் வியர்வை வெளிப்படும். ஆனால் பகவானுக்கு எதுவுமே சிரமமில்லை எனும்போது வியர்வை எப்படி வந்திருக்க முடியும் என்றால், நமக்கு நன்மை அளிக்க ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வியர்வை ரூபமாக பகவானை அலங்கரித்து அந்த வியர்வையே நித்திய புஷ்கரணியாக விளங்குகிறது என்பதை நாம் கவனித்துள் கொள்ள வேண்டும். வந்த வேலை முடிந்து வைகுந்தம் செல்லலாம் என ஸ்ரீ வராக சுவாமி எண்ணிய போது பூதேவி அவரிடம் இங்கேயே இருக்குமாறு வேண்டினார். அதாவது ஹிரண்யாட்சகனை கொன்ற ஆவேசம் அடங்காது உக்ரத்துடன் இருந்ததைக் கண்டு தேவர்களும் அஞ்சி பூதேவியை அழைத்தனர். பூதேவி வந்து வராக சுவாமியை சாந்தப்படுத்தியதோடு நில்லாமல் இத்தலத்திலேயே நித்தியவாசம் செய்யவும் பிரார்த்தித்து கொண்டார். அதன்படி பூதேவிக்காக ஸ்ரீமுஷ்ணத்தில் நின்ற வராக சுவாமிக்கு பூ வராகன் என்கின்ற திருநாமம். ஸ்ரீ வராக சுவாமி சையாத்ரி மலை தொடரில் அமர்ந்து ஒரு கோரைப்பல் உடைந்து துங்காவாகவும் இன்னொரு கோரைப்பல் உடைந்து பத்ராவாகவும் ஓடியதெல்லாம் 4ஆம் பாகத்தில் விரிவாய் கண்டோம் அல்லவா? அதெல்லாம் இந்த ஸ்ரீமுஷ்ண நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான். வேகம் அடங்கி சாந்தம் ததும்பி நித்திய புஷ்கரணி கரையில் அமர்ந்து ஹிரண்யாட்சகனுடன் போராடியதை அசை போட்ட போது அவரது நயனங்களில் இருந்து 2 சொட்டு ஆனந்த கண்ணீர் பூமியில் விழுந்தது.
ஒரு சொட்டு துளசியாகவும் இன்னொரு சொட்டு அஸ்வத்தமாகவும் முளைவிட்டது. அந்த அஸ்வத்த மரம் அரச மரம்தான் நித்திய புஷ்கரணியில் மிக பிரம்மாண்டமாய் தற்போதும் உள்ளது. முன்பே சொன்னதை போல பகவான் நம்மை போல் இல்லாமல் துக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கையில் ஆனந்த கண்ணீர் என்பதும் லக்ஷ்மி தேவியே. துளசியும் அஸ்வத்தமும் லக்ஷ்மியுடன் அம்சத்துடன் கூடியவைதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கைகளில் சங்கு சக்கரம் ஏந்திய வண்ணம் இரு கைகளையும் கம்பீரமாக இடுப்பில் வைத்த வண்ணம் இருக்கும் பாங்கு அதி அற்புதமானது. நமக்கு அருள உடனடியாக அருள உடனே புறப்பட்டு வந்து அருள தயாராக இருக்கும் வண்ணம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள கோலம் அதி சுந்தரமானது. கிருதயுகத்தில் ஸ்ரீ வராக சுவாமி நிற்கின்ற கோலத்தை வைத்தே இக்கலியுகத்தில் பன்றைபுரத்தில் உள்ள பன்றைநாதனின் கோலமும் உள்ளது எனவும், பாண்டுரங்கனும் செங்கல் மீது நின்று பக்தர்கள் துயர் துடைக்க உடனே புறப்படும் வண்ணம் உள்ள கோலம் என்பதையும் முன்பே பார்த்தோமல்லவா. வராக பெருமானின் உடலை போல முகமும் மேற்கு நோக்கியே இல்லாமல் தெற்கு நோக்கி இருப்பது முழு உருவத்தை காணும்படியாக உள்ளது என்பது ஒரு அனுமானம். முகம் நேராக இருப்பதை விட பக்கவாட்டாக இருக்கையில்தான் அவரது நயனத்தை, அருள் வீசும் நயனத்தை முழுமையாக நம்மால் தரிசிக்க இயலும் என்பதும் இன்னொரு யூகம். அதேபோல் முகம் நேராக இல்லாமல் பக்கவாட்டில் இருப்பதால் தனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் உள்ள பக்தர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் ஒரே பார்வையில் எல்லா திக்குகளிலும் தனது அருள் வீச்சை பாய்ச்சுகின்ற கோலம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள ஸ்ரீ பூவராக சுவாமியின் திருக்கோலம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமான ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்வயம் வியக்த விமானம், சாலகிராம மூர்த்தி, நித்திய புஷ்கரணி, அஸ்வத்த விருட்சம் என எல்லாமும் ஸ்ரீமன் நாராயணரோடு தொடர்புடையவை. ஸ்ரீமன் நாராயணரால் நிர்மாணிக்கப்பட்டவை. பகவானின் கால் கட்டை விரலால் கங்கைக்கு பெருமை. ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள நித்திய புஷ்கரணியோ பகவானின் சர்வாங்கத்தாலும் பெருமை. நித்திய புஷ்கரணி குறித்து அடுத்த அத்தியாயத்தில் நிறைய பார்க்க இருக்கிறோம். இப்போது ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள மற்ற தீர்த்தங்களை பார்ப்போம். ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி சந்நிதியின் கிழக்கே அக்னி திசையில் பூமி தீர்த்தம், இதன் கிழக்கே சக்கர தீர்த்தம், மேலும் கிழக்கே பிரம்ம தீர்த்தம், இன்னும் கிழக்கே அக்னி தீர்த்தமும், சந்நிதியின் மேற்கே வேணு தீர்த்தமும் உள்ளன. இந்த வேணு தீர்த்தத்திற்கு தண்ட தீர்த்தம் என்றொரு பெயரும் உண்டு. இப்படி பெயர் வந்ததற்கான காரணம் மிகவும் சுவையானது. அதை பின்னர் பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆதி குருவான ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடன் தொடர்புடையது அது. மேலே குறிப்பிட்டிருந்த தீர்த்தங்கள் அல்லாது அக்னி மூலையில் இருந்த மிருத்யுஞ்சய தீர்த்தத்திற்கும் ஒரு கதை உண்டு. இந்த தீர்த்தமும் மிக முக்கியமான தீர்த்தமாகும். கருடாழ்வார் அமிர்த கலசத்தை எடுத்து வரும்போது அதை ஓரிடத்தில் சிறிது நேரம் வைக்க நேரிடுகிறது. அவ்வாறு ஒரு குன்றின் மீது வைத்து இலைப்பாறை குளத்தில் இறங்கி நீராடி பின்னர் பயணத்தை துவங்கலாம் என அமிர்த கலசத்தை எடுத்தபோது அதில் இருந்த அமிர்த துளிகள் இந்த குளத்தில் சிந்தியதாம். அப்படி சிந்தி கலந்த குளத்தின் நீரை கருடாழ்வார் தலையில் புரோக்ஷணம் செய்து கொண்டு பயணத்தை துவங்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அதனாலேயே இக்குளத்தில் நீராடினாலோ அல்லது புரோக்ஷித்து கொண்டாலோ தெளித்து கொண்டாலோ ஆயுள் விருத்தியாகும் என்பர். இவ்வாறு ஸ்ரீமுஷ்ணத்தை சுற்றியுள்ள தீர்த்தங்களைப் போல இரண்டு நதிகளும் உண்டு. இந்த நதிகள் தோன்றியதற்கும் ஒரு கதை உண்டு. ஸ்ரீ வராக பகவான் ஹிரண்யாட்சகனுடன் போராடி அவனை கொன்றார் அல்லவா. அந்த ஹிரண்யாட்சனுக்கு ஜில்லிகா என்றொரு மகள் இருந்தாள். ஜில்லிகா ஸ்ரீமன் நாராயணன் மீது அதிகமான பற்றும் பக்தியும் கொண்டிருந்தாள். ஜில்லிகாவிற்கு தண்டகன் என்றொரு மகனும் சுக்லா கிருஷ்ணா என இரண்டு மகள்களும் இருந்தனர். இரு புதல்வியரும் கூட தாயை போலவே பகவானின் மீது பக்தி கொண்டிருந்தனர். ஆனால் மகன் தண்டகன் தனது அசுர கூட்டத்தினருக்காக தேவர்களுடன் போருக்கு சென்றான். தண்டகனின் அசுரத்தனமான ஆவேசத்தனமான யுத்தத்தால் நிலை குலைந்த தேவர்கள் ஸ்ரீ வராக சுவாமியிடம் சென்று, பிரபோ, தண்டகன் தாத்தா ஹிரண்யாட்சனையே மிஞ்சிவிடுவான் போல் இருக்கிறது, தாங்கள்தான் காக்க வேண்டும் என்றதும் ஸ்ரீ வராக பெருமான் தனது மூச்சு காற்றை தண்டகன் மீது அதிவேகமாக செலுத்த அவன் மூர்ச்சையாகி விழுந்து மாய்ந்தான். பாருங்கள் விந்தையை,
சகோதரர்களான ஹிரண்யாக்ஷகனும் ஹிரண்யகசிபுவும் நாராயணனை வெறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பிறந்த ஜிலிகாவும் சரி, பிரஹ்லாதரும் சரி, ஹரிபக்தியில் திளைத்தவர்கள். பிரஹ்லாதர் லீலாவதியின் கர்ப்பத்தில் இருக்கையில் எப்படி நாரதர் உபதேசித்தாரோ அவ்வாறே தண்டகன் ஜிலிகாவின் கர்ப்பத்தில் இருக்கும் போதும் நாரதர் உபதேசித்தார். சங்ககர்ண தேவதையாய் இருந்து நாராயண பூஜைக்கு கைங்கரியம் செய்து காரணத்தோடு கூடிய சாபத்தினால் அரக்கர் கூட்டத்தில் பிறந்திருந்தாலும் நாரதர் உபதேசத்தினால் ஸ்ரீஹரியின் கருணையினால் பிரஹ்லாதர் மாறாத ஹரிபக்தியுடன் இருந்தார். ஆனால் தண்டகனுக்கும் ஜில்லிகாவின் கர்ப்பத்தில் நாரதர் உபதேசித்திருந்தாலும் ஸ்ரீஹரியின் கருணை இல்லாததால் அது முழுமை பெறவில்லை. அசுர குணம் தலை தூக்கியது. பாட்டனாரின் இறப்பிற்கு இந்த தேவர்கள்தானே காரணம் என்கின்ற வெறி தலைக்கேறி தேவர்களுடன் போரிட்டு பாட்டனாரை போல் பேரனும் ஸ்ரீ வராக பெருமானால் சம்ஹரிக்கப்பட்டான். உடனே ஜில்லிகாவும் தவத்தினால் பக்தியினால் எம்பெருமானின் முன்னே உயிரை விட்டாள். அதாவது மகன் மாண்டதும் அவளும் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள். இருக்கும் தருவாயில் தனது மகள்களிடம், நீங்கள் இருவரும் நாராயணன் மேல் பக்தியோடு இருங்கள் என்று கூறி உயிரை விட்டாள். ஜிலிகா உயிரை விட்ட வனம் ஜிலிகா வனம் என்றே அழைக்கப்படுகிறது. ஜிலிகாவின் புதல்விகளும் ஸ்ரீமன் நாராயணன் மேல் மாறாத பக்தி பூண்டொழுகியமையால் அவர்கள் பெயர் நிலைக்க அவர்களையே நதிகளாக்கி சுக்லா நதி, வெள்ளாறு, கிருஷ்ணா நதி, மணிமுத்தாறு என எல்லோரும் நீராட வகை செய்தார் ஸ்ரீ வராக பெருமான். ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள தண்ட தீர்த்தம் நித்திய புஷ்கரணியை போல சிறப்பு வாய்ந்தது. தண்ட தீர்த்தம் பிறந்த வரலாறு இருக்கிறதே, அது ஒரு சுகப்பிரவ பிரசவத்திற்கு ஈடானது. படி உங்கள் புரியும்.